பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தாங்க. ஞாயிற்றுக்கிழமை அதுவும் நம்ம நான்வெஜ்னா சாப்பிடாமே நிறைய பேர் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நிறைய பேர் நான்வெஜ்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா. நம்ம வந்து இப்போதான் மேரேஜ்லாம் முடிஞ்சு, சம்மந்தம்லாம் முடிஞ்சு, கறி விருந்தெல்லாம் நல்லா சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா போன வாரம் திங்கட்கிழமை தான் கறி விருந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. சரி ஓகே, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்காக நம்ம எதுவுமே செய்யவே இல்லை. நம்ம எப்பவும் பார்த்தீங்கன்னா வடை பாயசம் இது தான் செஞ்சிட்டு இருந்தோம். சரி இப்போ வந்து நம்ம நான்வெஜ் செஞ்சிடலாம் அப்படின்னால இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது. நாளையிலேருந்து புது மாப்பிள்ளை வந்து வேலைக்கு போயிடுவாங்க, அதனால் நம்ம வந்து நான்வெஜ் எடுத்து செஞ்சிடலாம் அப்படின்னால சிக்கனும் மட்டனும் வாங்கிட்டு வந்துருக்காங்க. இனிமேல் தான் ஒவ்வொன்றா செய்யணும், ஒவ்வொரு வேலையாக செஞ்சு சமைச்சு பொண்ணு மாப்பிள்ளைக்கெலாம் போடணும். இப்போ அதுக்காக நம்ம வெங்காயம் தக்காளியில் அரிஞ்சிக்கலாம். மட்டனும் சிக்கனும் வாங்கியாச்சு. மட்டன் இது வந்து சிக்கன், மட்டன் சிக்கன் தான் வாங்கியிருக்கோம். ஓகே, மட்டன் சிக்கன் வாங்கி நம்ம வந்து செஞ்சிடலாம் அப்படின்னால எல்லா கழுவிகளை வாஷ் பண்ணி வச்சுட்டோம். இனிமேல் ஒவ்வொன்றா செய்ய கட்டியுமே நேரமே ஆயிடும். டைம் பார்த்தீங்கன்னா மணி 11 ஆயிடுச்சிங்க. இனிமேல் ஒவ்வொன்றா இஞ்சி பூண்டுலேருந்து வெங்காயம் தக்காளி அரியிலேருந்து எல்லாம் செஞ்சு வச்சதை சீக்கிரமாக நேரமாக ஒரு மணிக்கெலாம் சமைச்சு முடிக்கலாம். அதனால் இது ரெடி பண்ண போகிறோம். வெங்காயம் தான் நம்ம வந்து உரிக்கிறோம். வெங்காயம் அந்த இஞ்சிலாம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருவோம். காலையிலே வந்து இட்லிக்கு வந்து சட்னி செய்யும் போது பார்த்திங்கன்னா புது பொண்ணு வந்து பூண்டுலாம் நிறைய உரித்து வச்சுட்டாங்க, அதனால் பூண்டு உரிக்கிற வேலை இல்லை. இனிமேல் வெங்காயம் இஞ்சி தக்காளி இதெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு வணக்கிடலாம். அதுக்கப்புறமா தான் மட்டன். மட்டன் பார்த்திங்கன்னா எப்பவுமே என்னுடைய அத்தை அவங்க தான் செய்வாங்க, அவங்க வந்து அவங்க செஞ்சுக்குவாங்க. அதனால் நம்ம சிக்கனுக்கு தேவையானதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னால டக்கு டக்குன்னு வேலையை வந்து ஆரம்பிச்சுட்டேன். இனிமேல் இதை சமைச்சு முடிச்சுட்டதுக்கப்புறமா தான் வேலையில நிப்பாட்ட போகிறேங்க. நம்ம வந்து வெங்காயம் தக்காளி அரிஞ்சிட்டு அப்புறமா காமிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் உரிச்சிட்ருக்கோம். என் பையன் பார்த்தீங்கன்னா தக்காளியை வச்சு அவன் என்னமோ அறியறதுக்காக ட்ரை பண்ணுறான், ஆனாலும் அவனால் அறிய முடியல. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். மூணு பேர், முன்ன வந்து நானும் அக்கா மட்டும் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்துருச்சிங்க. பொண்ணு பேர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பொண்ணு பேர் வந்து புவனேஸ்வரி. புவனேஸ்வரி நாங்கள் ரெண்டு பேர் நிறைய பேருக்கு தெரியும், நம்ம வீடியோலேயே இப்போ சொல்லியிருப்பேன். நானும் என்னுடைய சிஸ்டர், அதாவது ரெண்டு பேரும் ஒன்றா பிறந்தாங்க, சிஸ்டர் தான். ஓகேங்களா, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு சிஸ்டர், எங்கள் ஒரு இது பொண்ணு அவங்க தான். எங்கள் அக்கா வந்து அவங்க அண்ணனையும் நான் வந்து அவங்க தம்பியும் அந்தமாரி கட்டியிருக்கேன். இப்போ மூணாவது ஆளுக்கு தான் புவனேஸ்வரின்னு ஒரு வந்து பொண்ணுங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே அதுவுமா நான்வெஜ்லாம் நல்லா கொதிச்சுட்ருக்கு. ஒரு சைடு வந்து ரசம் கொதிக்குது, ஒரு சைடு வந்து சிக்கன் இதை செஞ்சிட்ருக்கோம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா மட்டன்லாம் நம்ம செய்யணும். ஓகேங்களா, இது வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம மட்டன் செஞ்சுக்கலாம். அப்படிங்கனால மட்டன் அரைக்கிறதுக்காக கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, சோம்பு எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம். இது சோம்பு எல்லாம் வறுத்து கசகசாவும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் அப்படின்னு வறுத்து வச்சுருக்கோம். மட்டன் குழம்புக்கு இதேமாரி பொடி பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்குங்க. நாங்களும் அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்கா தான் செஞ்சாங்க சமையல், எல்லாம் அக்கா தான் செஞ்சாங்க, நாங்கள் எல்லாமே ஹெல்ப் பண்ணோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம வந்து எண்ணெய் கடுகெல்லாம் போட்டு நம்ம மட்டனை போட்டு நல்லா வணக்க விட்டு குழம்பு வச்சு நல்லா மூக்கை பிடிக்க சாப்பிட வேண்டியதாங்க. அந்த மாதிரி வேறு ஏதாவது நாங்கள் செய்ய போகிறோம். எப்போதுமே நம்ம வந்து அடுத்தவங்ககிட்ட கொடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்னா அதெல்லாம் ரொம்ப வெறுத்து போயிடும். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க செஞ்சு கொடுத்தா தான் நான் நல்லா சாப்பிடுவேன். நான் செஞ்சு நானே சாப்பிட்டேன், என்னால் சாப்பிடவும் முடியாது, எனக்கு பிடிக்கும் முடிக்காது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்லாம் போட்டு அதில் சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு நல்லா கிண்டி விட போகிறாங்க. சின்ன வெங்காயம் போட்டு வைக்கிற குழம்போட டேஸ்ட்டே அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கன் தான் எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி அம்மா அப்பா வரேன்னாங்க, அதனால மீன் நம்ம எடுத்தாச்சுங்க. மீன் வந்து எடுத்து அதுவும் வந்து நம்ம வறுவல் செஞ்சுக்கலாம், குழம்புலாம் வைக்கலாம், வறுவல் செஞ்சுக்கலான்ட்டு வறுத்தாச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு அக்கா வந்து கூட்டி வச்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டி வச்சுட்டாங்க. கூட்டிக்கும் போது நல்லா கமகமன்னு வாசம் சூப்பராக அடிச்சுது. எப்படா ரெடியாகவும் நம்ம வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வருது, இந்த மசாலெலாம் அரைச்சிப்படும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வந்து வாங்கி மசாலா போகிறத விட இதுவுமே செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மீனில் வறுவல் செஞ்சுக்கலாம், அதனால் எண்ணெயில் போட்டு பொரிச்சுட்டே தாங்க இருக்கும். மீன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மீன் வந்து பொரிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நம்ம வந்து சின்ன மீன் கிடைக்கல, பெரிய மீனே எடுத்தாச்சுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா மீன்லாம் பொறிச்சு குழம்புலாம் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி அம்மா அப்பா வந்துடுவாங்க. வந்தோடனே அவங்களுக்கு சாப்பாடு போட்டு நாங்களும் சாப்பிட போடுறோம். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறாங்க. எங்கள் வீட்டுக்கு நீங்களும் சாப்பிடுவாங்க. நல்லா சண்டே ஸ்பெஷல் இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.